உங்களுக்கு முதல்வர் ஆகணுங்கிற ஆசை இருக்கா, அப்ப பிஜேபியில சேருங்க. இதை தான் ராஜஸ்தான் முதல்வர் யாருன்னு தேர்ந்தெடுத்ததன் மூலமா சொல்லியிருக்கு பிஜேபி. ராஜஸ்தான்ல நடந்த சட்டசபை தேர்தலில் பிஜேபி வின் பண்ணிடுச்சு. அப்போ முதல்வர் யாரு அப்படின்னு தேர்ந்தெடுக்கிற மீட்டிங் நடந்துச்சு. அந்த மீட்டிங்ல முதல் முறையா எம்எல்ஏவா தேர்ந்தெடுக்கப்பட்ட பஜன்லால் எம்எல்ஏக்கள் கூட எம்எல்ஏவா ஒரு ஓரமா உட்கார்ந்துட்டு இருந்தாரு. யாருமே எதிர்பார்க்காத அந்த தருணத்துல பஜன்லால் தான் அடுத்த முதல்வர் அப்படின்னு அறிவிச்சாங்க. இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத பஜன்லால் முதல்வரா எனது நானா அப்படின்னு ஷாக் ஆகி போயிருக்காரு. 34 வருஷமா எதையுமே எதிர்பார்க்காம கட்சி பணியிலையும் சங்க பணியிலையும் தன்னை ஈடுபடுத்தி இருக்காரு. மக்கள் சேவையே மகேசன் சேவை, கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதே அப்படின்னு இருந்தவருக்கு இப்ப முதல்வர் பதவி கொடுத்திருக்கு பிஜேபி. ஆனா தமிழ்நாட்டோட நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என்னதான் கட்சியில பல வருடங்களா அமைச்சரா இருந்தாலும் கூட ஒருத்தர் விளையாட்டா அண்ணா நீங்க தானா அடுத்த முதல்வர் அப்படின்னு சொன்னா ஏன் பொழப்புல மண்ணளி போட்டுறாதுன்னு பதற நிலைமையில தான் இருக்கு நம்ம தமிழ்நாடு. நீங்க நினைச்ச எல்லாமே நடக்கணும். முதல்வரே